திடமான மனதை எனக்குள் உருவாக்கிய குருவே போற்றி. குருவே சரணம். பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது. எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அஞ்ஞான மாயையை அகற்றி ஞானபாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொளி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம். இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம். எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு புறம் இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு. எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்து கொள்கிறோம். அன்பே சிவம் மனமே குரு. எல்லோருக்கும் உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் உள்ள பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற 29ஆம் தேதி அடுத்த மாதம் நவம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வருது. அது அன்றைக்கி ஆசிரமம் ஓப்பனிங் பண்ணுறதா இருக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்க வந்து மக்கள் ஒரே டைமில் கூடுனா அது கவர்மெண்ட்டு இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்த கொரோனாஸ் பிரச்சனையால் ஒரே நேரத்தில் ஒரே நாளைக்கு கூட முடியாத இருக்குது. முன்னெல்லாம் வந்து கண்டினியூவாக ஆசிரமம் நடக்கும், அதனால் மாதம் மாதம் வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. இப்போ வந்து 6 மாதமாக ஆசிரமம் இல்லாமல் இப்போ திடீர்னு நடக்கிறதால எல்லா சீடர்களும் ஒரே நேரத்தில் வந்தீங்கன்னா அது கவர்மெண்ட் பிரச்சனையாக போயிடும். அதனால் என்ன பண்ணிட்டோன்னா சில மாற்றங்களை பண்ணியிருக்கிறோம். 27ஆம் தேதி 28, 29 மூணு நாளும் உபதேசம் கொடுக்கப்படும். அந்த 3 நாளைக்கு யார் யார் வரீங்கன்றத ஒரு நாளைக்கு ஒரு 200 பேருக்குள்ளே தான் வர முடியும். அந்த 200 பேருக்குள்ளே முன்பதிவு பண்ணிக்கணும். பணம் கட்டி முன்பதிவு பண்ணி 1200 ரூபாய் கட்டி முன்பதிவு பண்ணிக்கிறவங்க மட்டும் வாங்க, மற்றவங்க மறுநாள் வாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் கூட்டம் குடிச்சுன்னா இப்போ இந்த கொரோனாஸ் பிரச்சனையால் அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அது வரக்கூடாதுன்னா நீங்கள் தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் வந்தால் பரவாயில்ல. அதனால் முன்பதிவு கட்டாயம் பண்ணிக்கணுங்க மட்டும் வாங்க, மற்றவங்க தயவுசெய்து வராதிங்க. ஒரு 2 மாதம் போச்சுன்னா அப்புறம் எல்லோரும் ஒன்று கூடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த முன்பதிவு பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பரில் அந்த 2 நம்பரில் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். பேர் தியாகு, 8825454432 இது ஒரு நம்பரு, இவர்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரு சிவகுமார், 9952304545 இவங்க 2 பேர்கிட்டவும் நீங்கள் ஒரு 200 பேருக்குள்ளே ஒரு நாளைக்கு முன்பதிவு பண்ணிக்கின்னு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் உபதேசம் உண்டு, சனிக்கிழமை உபதேசம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமையும் உபதேசம் உண்டு. இவ்வளோ மாதம் வந்து நம்ம ஒரு நாள் பௌர்ணமி நாள் மட்டும்தான் உபதேசம் கொடுப்போம். இந்த பிரச்சனையால் இப்போ திடீர்னு துறக்க ஆசிரமம் ஓப்பனிங் ஆகிறதால 3 நாளும் உபதேசம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரே நாளைக்கு கொடுக்க முடியாது, அதனால் 3 நாளும் உபதேசம் கொடுக்குறோம். இந்த 3 நாளைக்காக நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பிரிஞ்சு முன்பதிவு பண்ணிக்கின்னு வாங்க. அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக மாறிடும். அந்த தொல்லைக்கு நம்ம ஆள் ஆகாமல் போனோன்னா
நீங்கள் இதை கட்டாயம் செய்துக்கணும் வாங்க. முன்பதிவு பண்ணவங்க மட்டும் வாங்க, மற்றவங்க யாரும் தயவு செய்து வராதிங்க இப்போதைக்கு. அப்புறமா எல்லாரும் கூடலாம் ஒன்றா. நன்றி, வணக்கம். சித்தம் புத்தி சரி வேறுபாடு என்ன? சித்தம்னா அறிவு, புத்தினா ஆலோசனை. எப்படி அது ஆலோசனை? ஆமாம், ஆலோசனை. இப்போ சித்தம் சொல்லுது, புத்தி சொல்லுது, அதோ ஒரு ஆளுப்பா ஒரு 10,000 ரூபாய் எட்டும் போகிறான்பா, அதை பிடிங்கலாம்பான்னு சொல்லுது. அறிவு சொல்லுது, ஏய் ஏன் வீணு ஒம்பு வச்சுக்கிற, அவன் நல்ல மனுஷன், அவன் எட்டும் போகிறான், நீ சம்பாரிச்சு வாழன்னு. நீ செய்கிறியா செய்ய மாட்டியா, நான் செய்கிறேன்பார்னு அகங்காரம் போய் செய்யுது. அப்போது மூணுனுடைய செயல்பாடுகளும் வேறு, சித்தத்தினுடைய செயல்பாடுகள் வேறு, புத்தியினுடைய செயல்பாடுகள் வேறு, அகங்காரத்தினுடைய செயல்பாடுகள் வேறு. இந்த மூணும் சேர்ந்து தான் மனித வாழ்க்கையில் இங்கே மனமாக நடந்துக்கினுக்குது. இந்த மூணு செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் மனம் அதுக்கு ஈடுபட்டுக்கினுக்குது. இந்த அதனால தான் ஆன்மீகத்தில் இந்த மூணும் சாகனம் சாகடின்னா. இப்போ சித்தம்ன்றது ரெண்டு இடத்துல இருக்குது, புத்தி ரெண்டு இடத்துல இல்லை, அகங்காரம் ரெண்டு இடத்துல இல்லை, ஆனால் சித்தம் மட்டும் ரெண்டு இடத்துல இருக்குது. சிற்றறிவு பேரறிவு அப்படின்னு ரெண்டு இடத்துல இருக்குது. சிற்றகங்காரம் பேரங்காரம் இல்லை, சிற்புத்தி பெருபுத்தின்னு ஒன்றும் கிடையாது. இது என்ன சிற்றறிவு பேரறிவு? ஆன்மாவோட இருக்கிற அறிவு பேரறிவு, மனசோட இருக்கிற அறிவு சிற்றறிவு. இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துக்கப்படும். ஆன்மாவோட இருக்கிற அறிவுக்கு வந்து துக்கமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது, நடுநிலையில் வாழும். அதனால் அதுக்கு இன்பத் துன்பமே கிடையாது. மகானுடைய நிலை இன்பத் துன்பம் மற்ற நிலை. இதுதான் மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். சராசரி மனிதன் எல்லாருமே வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணணும், கடவுளை அடையணும், நல்லவனாக வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்படிதான் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஆன்மீக பாதையில் முழுமையாக அடியெடுத்து வச்சு ஒரு மகானாக ஆகிறதுக்கு நிறைய இடையூறுகள் தடங்கல்கள் அவங்க வாழ்க்கையில் வந்துடுது. அதுக்கு முன்னாடியும் வந்து அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சராசரி மனிதர்கள் என்னோடய கடமை எல்லாம், எனக்கு குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி புள்ளெல்லாம் இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 55 வயசில் 60 வயசில் நான் ஆன்மீகத்துக்கு முழுமையாக வந்துடுவேன், அதோட நான் உண்டு கடவுள் உண்டுன்னு போயிடுவேன், சரி அது வரைக்கும் நான் வரமாட்டேன், எனக்கு குடும்பம் இதை பார்த்தாகணும், என்ன விட்டா குடும்பம் கெட்டு போயிடும். ஆமாம், இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர, கடவுள் ஓனன்றவனுக்கு குடும்பம் எங்கக்குது? பட்டினத்தார் வந்து பெரிய வணிகன், பெரிய பணக்காரன், பெரிய குடும்பத்தை வச்சுன்னுக்குருவன், ஊர்லேயே அவனை விட மரியாதை யாருக்குமே கிடையாது. ஆனால் கடவுள் வேணும் போது அவன் என்ன செய்தான், குடும்பத்தை தூக்கி விசிறி போட்டான். குடும்பம் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா நீ சொல்கிற விஷயங்கள்லாம் மன சம்பந்தப்பட்ட விஷயம், அவன் செய்ததெல்லாம் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். பட்டினத்தார் பெரிய சிவபக்தன், திருவடை மருதூரில் அவர் கோவிலுக்கு போகாத கடைக்கு வியாபாரத்துக்கே போக மாட்டார், அவ்வளோ பெரிய பக்தன். அவ்வளோ பெரிய பக்தனாக இருந்து கூட கடவுள் அவர் கூட போகல, கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கல. ஆனால் குடும்பம் வேணாம், எனக்கு ஒன்று வேணாம், சொத்து வேணாம், யாராவது எடுத்துன்னு போங்கடான்னு சொல்லிட்டு கோமணம் கட்டிக்கின்னு வந்த உடனே கடவுள் அவர் பின்னாடி ஓடினார் இல்லையா? அப்போது இந்த மனிதன் கடவுளை முழுமையாக அடையணுன்ற முழு மனசு எவனுக்கும் கிடையாது, சும்மா ஏமாற்றி நிற்பான். முழு மனசு நான் கடவுளை அடையணுன்னு, செத்து போனேன்னா மட்டும் நீ ஒண்டி செத்து போறிய, என் குடும்பம் என்ன அவனை சாக மாட்டியான்னு சொல்லு, சொல்றியா? சொல்ல முடியலையா? முடியல பாத்தியா? அப்ப உன் குடும்பம் என்ன ஆகுதுன்னு உனக்கு யோசித்தியா? இதை இருக்கும் போதே செய்த என்ன செய்ய முடியல, ஏன் மனம் ஏத்துக்கல. அப்போ மரணம் வந்தா நீ விட்டுட்டு தான் போற, உன் ரெண்டு சின்ன சின்ன குழந்தைக்குது, உன் மனைவி இருக்கிற, உன் அம்மா இருக்கிறா, நாலு பேர் எப்படி பழிப்பா? யமனே நான் வரமாட்டேன், என் குழந்தையெல்லாம் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்ல பார்க்கலாம், முடியலையே. ஆனா இப்ப மட்டும் உட்கா எனக்கு கதை சொல்றிய, காரணம் என்ன? முழுமையான கடவுள் வழிபாடு கிடையாது, ஆசை மனசுக்குள்ள ஒரு ஓரம் ஒட்டின்னுக்குது, நான் கூட கடவுள் வழியில் போனங்க அப்படின்ட்டு முழுமையாக போச்சுன்னா வீடு தெரியாது, குடும்பம் தெரியாது. இப்போ என்னுடைய சீடர்கள் பல பேர் ஞான நிலைக்கு வந்துட்டாங்க, துறை கூட வந்துக்கிற மாதிரி, அதனால தான் காலையில் கூட சக்கரை கொட்டினேன். ஆனால் இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணுற அட்வைஸ் என்ன, ஒரு கம்பெனி வச்சுன்னுக்குறே, நீ ஒரு கம்பெனி உன்னுடைய முதலாளி ஆகிற, உனக்குன்னு ஒரு குடும்பங்குது, நீ இப்போ முழுமை அடைஞ்சினா உன் கம்பெனி உனக்கு தெரியாது, உன் குடும்பம் உனக்கு தெரியாது, நீ போன போக்கிலேயே போய்டும். ஏன்? மனம் இருந்தால் தான் என் வீடு, என் பொண்டாட்டி, என் புள்ள எல்லாம் தெரியும். மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்து, நான் இங்கே புள்ள தெரியாது, வீடு தெரியாது, அறிவு கேட்டின தூரம் போய்கினே இருப்பேன். அதனால் அப்படியெல்லாம் போகாதீங்க, பழிக்கு ஆள் நானாயிடுவேன்.
நல்லா இருந்தார் எங்க வீட்டுக்காரர் நல்லா காப்பாத்தினாருங்க அந்த சாமியார் கூட சேர்ந்து குட்டி சோறாய் ஊட்ட விட்டு போயிட்டாங்கன்னு என்ன என்ன தான் படிப்பாங்க உங்களை படிக்க மாட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி மணிகண்ட உச்ச நிலையில் இருக்கிற மாதிரி அந்த லட்சுமி பொண்ணு தோ தோரே இது மாதிரி பல சீடர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன் வேகமா போகாதீங்க எல்லாத்தையும் இழந்துடுவீங்க பழி எமல வந்துடும் போற மாதிரியே போங்க கடவுள் எந்த வழி விடணும் அந்த வழியில போயிடுங்க அது வரைக்கும் நீங்க குடும்பத்திலிருந்தே குடும்பத்தை நடத்துங்க நீங்க ஒட்டிக்காம நடத்துங்க தண்ணி எண்ணெயும் சேராத மாதிரி நீ என்னையே ஆயிடு குடும்பம் தண்ணியாவே இருக்கட்டும் தூரம் இருந்து அதுக்கு என்ன செய்யணுமோ செய் நீ அதுல போய் ஒட்டாதன்னு சொல்லிருக்கிறேன் ஆனால் கடவுள் வழிபாட்டை முழுமையா போனோம் இப்போ ஒரு 15 வயசு பையன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான் இல்லையா அந்த 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறதுக்கு அவன் குறைஞ்சது 5 வருஷம் பழகிறான் இல்லைன்னா நேராக வீட்டிலேருந்து வந்து நான் ஓடுறேன் 100 கிலோமீட்டர்னு ஓட முடியாது அதே மாதிரி தெய்வீகத்தில் ஓடணும்னு சொன்னாக்கா நீ பழகணும் பழகாமல் ஞானத்தை அடையவே முடியாது யாராலையும் முடியாது ஞானம் அடையிறதுக்கு பல பிறவிகள் தேவை ஒவ்வொரு பிறவியாகவும் மனசை சுத்தப்படுத்திக்கின்னு போகணும் கடைசி பிறவியில் நீ ஞானத்துக்கு போயிடுவேன் ஞானத்துக்கு போனால் திருப்பி பிறக்க மாட்டேன் இறைவனோட கலந்துடும் அப்போ உன் பிறப்பு நின்று போச்சு உனக்கு நீங்கள் ஒரு குடும்பம் கிடையாது இல்லையா இதுதான் ஞானம் ஆனால் இல்லைங்க நான் பொண்டாட்டி பிள்ளைகிட்டெல்லாம் எல்லாரையும் கரை சேர்த்துட்டு வரேங்க நான் அப்படின்னா நான் ஓடினா எப்படி இருக்கும் 100 கிலோமீட்டர் ஓகம் அந்த மாதிரி இருக்கும் அது நான் நடக்கவே முடியாதுவேன் 100 கிலோமீட்டர் எப்படி நான் ஓடுவேன் 15 வயசு பையன் ஓடுறாங்க நான் கூட ஓடுவோம் ஒன்னா பாதியில் செத்து போயிடும் ஊந்து அந்த மாதிரி 60 வயசு ஆன்மீகத்தில் வருவேன் அந்த கதி தான் ஏன்னா ஆன்மீகம்ன்றது விந்து சுரக்கணும் விந்து சுரக்கிறது 45 வயசு வரைக்கும் வேகமாக சுரக்கும் விந்து தான் கடவுளை அடைய வைக்கும் விந்து தான் உலகத்தில் வாழ வைக்கும் விந்துனுடைய சுரப்பு நின்று போச்சுன்னா உலகத்துக்கும் உபயோகப்பட மாட்டேன் கடவுள்கிட்டும் உபயோகப்பட மாட்டேன் இதுதான் உண்மை திருவள்ளுவர் திருக்குறள்ல நீதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஆமா ஆமா உயிருக்கு எப்படி ஊதியம் நம்ம இப்போ உடலுக்கு ஊதியத்தை நீ உணவு போடுற ஆமா இது அன்னமய கோஷத்தால் ஆன உடல் உணவுன்னு ஒன்று இல்லைன்னா உடல் என்றது ஒன்று இருக்காது உடல் என்றது ஒன்று இல்லைன்னா உயிர்ன்றது ஒன்று இருக்காது அப்போது இந்த உடலை வளர்த்துக்கினே உயிரை வளர்க்கணும் திருமலர் சொன்ன சொன்ன மாதிரி உடலுக்கு ஆகாரம் போடணும் ஆனால் உன் நினைப்பு உயிர் மேலே இருக்கணும் இதை தான் திருவள்ளுவர் சொன்னார் இதை தான் திருமூலர்னு சொல்கிறாரு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உபாயம் அறிந்தேன் அப்போது இப்படி வாழறவனுக்கு 20 விதமான வாழ்க்கையாக இருக்கும் நீ சம்பாதிக்கிற உன் மனைவி மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை நீ போட்டுடணும் போட்டுட்டு அடுத்த நிமிஷம் நீ உன்னை பற்றி யோசிக்கணும் உன் உயிரை பற்றி யோசிக்கணும் உன் ஆன்மாவை பற்றி யோசிக்கணும் உன்னுடைய முடிவை பற்றி யோசிக்கணும் அப்போது 20 விதமான வாழ்க்கை இதை விரும்ப முடியாது செய்ய முடியாது செய்யணும் செய்தினால் உயிருக்கு ஊதியம் உண்டு இல்லைன்னா உடலுக்கு தான் ஊதியம் உடல் என்ன பண்ண போகுது மண்ணு துண்ண போகுது நீ என்ன கொடுத்து வளர்த்தினாலும் அது துண்ணு தான் போகுது இதை வளர்த்தினா அழியா பொருளை வளர்க்க கற்றுக்கோ வளர்க்க கற்றுக்குன்னா நல்ல குரு கிட்ட போகணும் குரு சொல்கிறபடி நடக்கணும் குரு கிட்ட போந்தால் ஞானம் வராது குரு சொன்னபடி நடந்தால் மட்டுமே ஞானம் வரும் இல்லைங்க எனக்கு இந்த கடமையெல்லாம் நான் முடிக்கணுங்கன்னா முடிக்கணும் இது எழுந்துருவேன் இதான் இயற்கை 6 வயசுலேருந்து இன்னைக்கு 73 வயசு வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை விட்டு நான் வரவே இல்லை எந்த செயல் செய்தாலும் எல்லா செயலையும் செய்தேன் ஆனால் எதை செய்தாலும் நான் இதுலேருந்து நீங்கவே இல்லை இதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு என்னுடைய முடிவு எங்கே எடுத்து போச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நான் தெரிஞ்சிட்டேன் ஆனால் இல்லைங்க நான் அதெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க நானும் இருந்திருந்தா இன்னைக்கு நான் யார் நேருங்க எப்போ செத்து போயிருப்பேன் வாழ்க்கை உயிரை வளர்க்கணும் எதை போட்டு ஆகாரத்தை போட்டு உடலை வளர்த்தா உயிர் உடல் பலமாகும் உடல் பலமானா உன் எண்ணம் ஒருமைக்கும் படும் ஒருமுகப்பட்டு தான் இறைவன் அடைவேன் இதுதான்ப்பா வாழ்க்கை ரொம்ப நன்றிப்பா.